வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அயன் முகர்ஜி டைரக்ஷனில் ரன்பீர் கபூர் நடித்து 450 கோடி செலவில் எடுக்கப்பட்ட பிரம்மாஸ்திரம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் கபூர் ஃபேமிலியிலேருந்து ஒரு ரன்பீர் கபூர், பட் ஃபேமிலியிலேருந்து ஒரு அலியா பட், நிப்போட்டிசம் ஆணவம் பணம் அதிகாரம் மிக்க கூட்டத்திலேருந்து வந்த ஹீரோ ஹீரோயின்ஸ், நாங்களும் மதுரக்காரன் தாண்டா அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க பிரம்மாஸ்திரம். இந்த படத்துடைய கதையை என்னென்னு சொல்கிறது, ஒன்றும் இல்லையே, ஏதாச்சும் இருந்தால் தானே மானியத்தேனே பொன்மானின்னு போடுறது, காசு இருந்தால் எங்களாலையும் பாகுபலி எடுக்க முடியும் அப்படின்னு வீம்புக்கு எடுத்த மாதிரி இருக்குது இந்த படம். குருவித்தலையில் பணங்கா எல்லோரும் பிரம்மாஸ்திரம் படத்தோட ரிவ்யூ கேட்குறாங்க. என்னத்தை அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறது, படமாக அது ரோஸ்ட் ஒன்றா அந்த படத்தை பண்ணலாம். இல்லை வேறு அந்த படத்தை ராஜமௌழி பாராட்டியிருக்காரு, ராஜமௌழி அப்பா விஜயராஜர் பிரசாதும் பாராட்டியிருக்காரு. ஆனால் படம் போய் பார்த்தா கலர் கலராக வானவில் மாதிரி மேஜிக் ஷோ காமிச்சிருக்காங்க. ஒரு கதையும் இல்லை, கன்றாவும் இல்லை. என்னத்தை இந்த படத்தை பார்த்து கருத்து சொல்கிறது. படத்தோடைய டைட்டில் பிரம்மாஸ்திரம். இந்த பிரம்மாஸ்திரம் பார்க்குறதுக்கு ஓட்ட ஓடமாக இருக்குது. அதை மூணு துண்டாக பிரித்து பாதுகாத்துட்டு வராங்க. வில்லன் கையில் கிடைக்கக்கூடாதான். ஒருவேளை அந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணால் இந்த உலகமே அழிஞ்சிருமா? இந்த ஆயுதத்தை வச்சு உலகத்தையே அழிக்க முடியுனா அது எதுக்கு மூணு துண்டாக பிரித்து ஒழிச்சு வைக்கணும்? அதை ஒரு 30,000 துண்டாக பொடி பொடியே ஆக்கி கடலில் கரைச்சி விட்டுற வேண்டியதானே? அப்படி எடுத்திருந்தால் மூணே சீனில் இந்த படம் முடிஞ்சிருக்கும். இந்த பிரம்மாஸ்திரத்தை காப்பாற்றுறதுக்கும் கையாளுறதுக்கும் ரன்பீர் கபூர் வராரு. அவருக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்குதுன்னா, அலியா பட் மேலே வச்சிருந்த உன்னத காதலால் கிடைக்குதான். காதல் பிரம்மாஸ்திரத்தை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு அமிதாப் பச்சன் படம் முடியும் போது என்னத்தையோ உளர்றாரு. என்ன கன்றாவிடாயுது, என்ன கன்றாவி காதல், என்ன கன்றாவி கதராயுதுன்னு தலையில் அடிச்சுக்காத குறை தான். படத்தில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, படம் பார்க்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான படம். இந்தியில் இருக்க டாப் மோஸ்ட் மொத்த டெக்னீஷியனும் சேர்ந்து சவுத் இந்தியா படங்களுக்கு நான் டஃப் கொடுக்குறேன்னு ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து உருவாக்கின பிரம்மாஸ்திரம் தான் இது. இது பிரம்மாஸ்திரம் இல்லை, ஒரு புஷ்பானம். படம் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் டைம் இருந்தால் இந்த கொடுமையை போய் பார்க்குறத விட இந்த கணம் படத்தை போய் பாருங்கள். இதை விட பல மடங்கு அது நல்லாயிருக்கும். இல்லை வேறு இந்த படம் 3 பார்ட்டாக வருதான். இது முதல் பார்ட். நிச்சயமாக இந்த படம் ஒரு சுமாரான ஹிட் எடுத்ததால் செகண்ட் பார்ட்டு வந்தே தீரும். நாங்களும் செகண்ட் பார்ட் எடுக்கிறேன்னு கடந்த சில ஆண்டுகளாக நிறைய சூரமக்கள் படங்கள்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட் பார்ட்டே அட்டர் ஃப்ளாப் பண்ணதால் அந்த செகண்ட் பார்ட்டோட வேலையை நிறைய பேர் தொட மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பாதி படத்தை எடுத்தாச்சு, கருமம் மீதி படத்தையும் எடுத்து எப்படின்னா நம்ம தெருவில் கட்டியே தீருவாங்க. அதையும் பார்த்து தொலைவோம். போன மாதம் ரன்பீர் கபூர் இதே மாதிரி ஒரு பிக் பட்ஜெட் படத்தை ரிலீஸ் பண்ணார், ஷம்ஷேரான்னு. கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட் 200 கோடியாம். ஆனால் 20 கோடி கூட சம்பாதிக்கல அந்த படம். அப்படி ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. ஒரு காலத்தில் ரன்பீர் கபூர்லாம் ஒரு நல்ல ஆக்டர் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு மாதிரி ஓரளவுக்கு நல்ல பேரும் மார்க்கெட்டும் ரன்பீர் கபூருக்கு இருந்தது. ஆனால் எப்போ ரன்வீர் சிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாரோ அப்பயே தெரிஞ்சு போச்சு உண்மையான நடிகன் யார், போலி யாருன்ட்டு. அதனால் இந்த போலி ரன்பீரை ஒதுக்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது. என்ன பண்ணுறது, தலையை கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஆரம்பித்ததை முடிச்சு விட்டாங்க. இதில் வேறு இந்த படம் செகண்ட் பார்ட் வேறு வருதான். செகண்ட் பார்ட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட்லாம் போட்டால் தேராது. எப்படி இந்த பட்ஜெட்டில் முக்கால்வாசி குறைச்சிருவாங்க. ஆளால் பட்ட அமெரிக்கானே பிளாக் பஸ்டருக்கு திணறாரு. சுட்டு போட்டால் நடிப்பே வராத இந்த மாதிரி சல்லி பாடல்களால் என்ன பண்ண முடியும்? ஹீரோ ஹீரோயின் டேரக்டர்னு இவனுக்குள்ளே மாறி மாறி பேன் பார்த்துக்க வேண்டியது தான். இந்த பிரம்மாஸ்திரம் படம் மூலிமா இப்படியும் ஒரு ஏமாற்றம் தான் வந்தது. காரணம், இது ஒரு காட்டுத்தனமான சூரமொக்க படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தீங்கன்னா லைகர் மாதிரி அவ்வளோ மொக்கையெல்லாம் ஒன்று இருக்காது. சரி, யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் கேஜிஎஃப் விக்ரம் மாதிரி படு பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் லாய்க்கு இல்லை. இப்படி ரெண்டு பக்கமும் சாயாத பாபாவாக வந்து நிற்கிது இந்த பிரம்மாஸ்திரம். 450 கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு சுமாரான பேர் கிடச்சதுக்கே ஹிந்தி இண்டஸ்ட்ரி அவ்வளோ குஷி ஆகிடுச்சு. ஒரு வெற்றி படத்துக்காக இந்த அளவுக்கு அவங்க அலையிறது பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஒரு காலத்தில் என்ன ஆட்டம் ஆடினானுங்க இவனுங்க, இவனுக்கு வச்சதுதான் சட்டம். எல்லாருக்கும் ஓரளவுக்கு நாலேஜ் வளர வளர முதல்ல கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த இந்திக்காரு பயலங்க முக்காவாசி பேர் டம்மி பீஸ் தான் போல இருக்கு அப்படின்றது தான். இப்போ என்னவோ பாய்காட் ஹிந்தி மூவிஸ்னு ஹிந்தி படங்கள் எல்லோரும் ஒதுக்குறாங்க, பார்க்கவே யாரும் வரமாட்டுறாங்க, அதனால தான் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவனுக்கு எடுக்கிற எல்லா குப்பையும் நானும் பார்த்துட்டு தான் வரேன். ஏதாச்சும் ஒரு படம் நல்லா வந்துடாதா, ஒரு வேளை நல்லா எடுத்துட்டா பாராட்டி தொலைவோன்ற எண்ணத்தில் தான் இந்த பிரம்மாஸ்திரத்தையும் பார்த்தேன். என்ன பண்ணுறது, வழக்கம் போல் அதே ஹிந்தி கிரிஞ்சி தான். அழகான ஹீரோ, வெள்ளை வெளியில் ஒரு ஹீரோயின், கலர் கலராக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காதல் ஊடல்னு அதே டார்ச்சர் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு சூப்பராக ஒரு படம் எடுத்தா யார் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க? உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தானே நமக்கு கலர் கலராக ஹீரோ ஹீரோயின் காமிச்சு கண்கட்டி விதையை போட்டு 4 பாட்டை போட்டு ஊரை ஏமாத்தின கூட்டம் தானே இவனுங்க. இப்போ திடீர்னு பாகுபலி மாதிரி கேஜிஎஃப் மாதிரி உழைக்க சொன்னால் எங்கேருந்து உழைக்கிறது, என்ன தெரியும் இவனுங்களுக்கு? பூரா பானிபூரி வாங்கினுங்க, ஊரை ஏமாத்தியே சம்பாரிச்சவனுங்க. இல்லைனா உலக புகழ்பெற்ற ஃபாரஸ்ட் கம் படத்தில் இந்தியாவின் சிறந்த உணவு பானிபூரி மாதிரி சீனுக்கு சீனு காமிச்சிருப்பானா? அவனுங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. தம்பி, நீ எங்கன்னா ஒரு ஓரமாக போய் வாழ்ந்துட்டு போ, ஒதுங்கி போ அப்படின்ட்டு நம்ம எல்லோரும் அவன் ஒதுக்கி வச்சது. இன்னமும் அந்த 7.5 தெரியல, வைத்தியகார கூட்டம். சரி, பிரம்மாஸ்திர படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படம் போட்ட பட்ஜெட்டில் பாதி எடுத்தாலே அதை வெற்றின்னு கொண்டாடுற மாதிரி டீமே முடிவு வந்துட்டாங்க. அதேமாதிரி நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு 50% ஒரு வர்த்தான படம் தான். டெக்னிக்கலி ஒரு சவுண்ட் ஃபிலிம், ஆனால் கதை திரைக்கதை வசனம்ட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் எதை தேடினாலும் ஒரு மண்ணும் கிடைக்காது. அப்படி ஒரு டப்பா படம் இது. இந்த படத்தை பெருசாக பாராட்டவும் முடியாது, கலாய்க்கவும் முடியாது. இப்படி எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு திராவையான படம் தான் இந்த பிரம்மாஸ்திரம். அடுத்த படத்தில் சந்திப்போம். கிட்ட வரதே நஜோர.
ஒரு பக்கத்து மிஸ் ஏதாவது பேசுற மிதிச்சு